ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனிஸ் நெஸ்ட். தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகம்லேருந்து ஓவிய போட்டிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருக்குறளை மையமாக வச்சு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு போட்டியை அது வெளியிட்டிருக்காங்க. இந்த போட்டிக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்க பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பங்கேற்கலாம். போட்டியில் பங்கேற்க நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க இணையதளத்தில் பதிவு படிவத்தை நம்ம தெளிவாக பூர்த்தி செய்யணும். கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் மேலோட்டமாக ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இணையதளத்தில் செக் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் தங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு திருக்குறளை தேர்ந்தெடுத்து அதை மையமாக வச்சு நம்ம இந்த ஓவியத்தை வரையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பங்கேற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இணையதளத்தில் நீங்கள் உங்களோட பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி, அப்புறம் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா அப்படின்றது எல்லாம் வந்துட்டு பதிவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த போட்டிக்கான கால அளவு 22 டிசம்பர்லேருந்து 28 டிசம்பர் வரைக்கும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது டீட்டெயில்ஸ் இன்றைக்கி தான் கிடச்சிது, அதனால் உடனே ஷேர் பண்ணுறேன். 2 நாள் தான் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து இந்த 2 நாளுக்குள்ளே வந்துட்டு வரைஞ்சி இந்த இணையதளத்தில் அப்லோட் பண்ணிவிட்டு 31 டிசம்பருக்குள்ளே நீங்கள் வரைஞ்ச ஒரிஜினல் பிக்சர் அவங்க கைக்கு போய் சேர்ற மாதிரி இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். மாநில அளவில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய 3 நபர்களுக்கு சான்றிதழும் பரிசு தொகையும் வழங்கப்படும். பரிசு தொகை பார்த்தீங்கன்னா முதல் பரிசுக்கு 50,000 ரூபாய், 2ஆம் பரிசுக்கு 30,000, 3ஆம் பரிசுக்கு 20,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பரிசாக 5,000 ரூபாய் 20 பேருக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அனுப்பக்கூடிய எல்லா ஓவியங்களையுமே தமிழ் இணைய கல்விக் கழகம் வந்துட்டு பயன்படுத்திப்பாங்க. நம்ம அனுப்பின ஓவியங்களை நமக்கு திருப்பி தரமாட்டாங்க. ஓவியம் வரையிறதுக்கான விதிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்யப்பட்ட திருக்குறளோட பொருளை அடிப்படையாக வச்சு மட்டுமே அந்த படத்தை தெளிவாக வரையணும். ஓவியத்தோட அளவு A3 இல்லைன்னா A4 அளவிலான வண்ண ஓவியங்களாக வரையணும். அதாவது பென்சில் ஸ்கெட்சிங் கிடையாது, க்ரையான்ஸ், வாட்டர் கலர், அக்ரலிக், போஸ்டர் இல்லைன்னா ஆயில் பெயிண்டிங் பண்ணலாம். வரைஞ்ச ஓவியத்தை மடிக்காமையும் சேதப்படுத்தாமையும் தனியாகவும் அதே மாதிரி அதனுடைய சுய விவர குறிப்பு, அதாவது நம்மளை பற்றின குறிப்புகளும், நீங்கள் தேர்வு செஞ்சுருக்க திருக்குறளோட அதிகாரம், அப்புறம் குறள், அதனுடைய பொருள், இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பேப்பர்லையும் எழுதி ஒரே கவரில் போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பான முறையில் அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டியிருக்கும். நீங்கள் அனுப்புகிற அஞ்சல் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கான கடைசி தேதி 31ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 31. ஆனால் அதுக்கு முன்னாடியே இணையதளத்தில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த ஓவியத்தையும் சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி. எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டீட்டெயில்ஸ் கிடச்சிது, உடனே வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி போடுறேன். லேட்டாக போட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க, பட் இருக்க 2 நாளை யூஸ் பண்ணி மறக்காமல் வந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.